Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாயிராம் கேட்டிருந்தாங்க, நோய் இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக நான் கேள்விகளை கேட்டுக்கிட்டேன். நோய் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவனுக்கு அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் டிசீஸ் தான் ஜாஸ்தி. இன்றைக்கி நம்ம அன்பே சாயில் பாதி பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ அன்பே சாயில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். 20 வயசில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிபி, அண்ட் 30ல் ஸ்டார்ட் ஆகுது சுகர், 40ல் கிட்னி ப்ராப்ளம். ஆக மொத்தம் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபியோ சுகரோ வர ஆரம்பிச்சதுன்னா அதுதான் நுழைவாயிலாக இருக்குது எல்லா டிசீஸும் உள்ளே வர்றதுக்கு. எப்படி வந்து ஒரு கோயிலில் வந்து அப்படியே அடித்து பிடிச்சி கூட்டம் போகுமோ அது மாதிரி அடித்து பிடிச்சி ஒரு நோய் வச்சு எல்லா நோய்களும் வந்துடுது. அதுக்கு நானும் விதி விலக்கு இல்லை. இப்போ சாயப்பாவுடைய பிளஸ்ஸிங்கில் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நான் ரொம்ப தெளிவாக கரெக்டாக பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கேன். ஏன்னா கொடுத்த அனுபவம் அது மாதிரி. ஒருவேளை அந்த அனுபவம் கொடுக்கலன்னா நேரம் எங்கேயோ போயிருக்கோம் நம்மளை கூட்டுட்டு. நமக்கு அந்த அனுபவம் கொடுத்ததால், ஒரு சிக்கு வந்ததால், போய் டெஸ்ட் பண்ணதால் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுது, என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற அறிவையும் சாயப்பா நமக்கு கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 70-80% ஓகே, நல்ல பக்காவாக தெளிவாக இருக்குது. சுகர் எல்லாமே நார்மலில் இருக்குது. அந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது இன்னொரு 3-4 டேஸில் வந்து செக் பண்ணாங்கன்னா அதுவும் சாயப்பாட பிளஸ்ஸிங்கில் நார்மல் ஆகிடும். ஸோ முன்ன இருந்ததோடு நல்லா ஆக்டிவாக இருக்க. ஏன் அப்படின்னா ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சு, மாத்திரை சாப்பிட்றதுக்கு இந்த உடம்பு கிடையாது, மாத்திரை சாப்பிட்டு தான் உயிர் வாழணும் அப்படின்ற அவசியமும் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணதால், எனக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வந்ததால், ஸோ மாத்திரைக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து சாவுமணி அடித்தேன். ஏன் சாயப்பான ஒரு மனுஷன் இருக்கும்போது அதை தாண்டி எப்படி நமக்கு வந்திருக்கு? அப்போ நம்ம அலட்சியமாக இருந்திருக்கோம், அதனால் வந்தது. ஓகே, அதுக்கு உண்டான அறிவையும் கடவுள் கொடுத்துட்டாங்க. டே, இதுதான் பிரச்சனை, இதை சரி பண்ணு. அதுக்கு சரி பண்ணுறோம். சாயப்பாவுடைய பிளஸ்ஸிங்கில் இங்கே நல்லபடியாக நடக்குது. அப்போது உடம்பில் நோய் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங். இது எத்தனையோ பேர் பிபி மாத்திரை போடலைன்னா அந்த நாள் முடியாது, சுகர் போடலைன்னா, சுகர் மாத்திரை போடலைன்னா அந்த நாள் முடியாது. மாத்திரையால் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வேலை நம்ம இருக்கவே கூடாது. அப்போ மனசையும் உடம்பையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். உடம்பு மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறோம், 3 தடவை குளிக்கிறோம், அதனால் மட்டும் நோய்கள் வராமல் போயிடுதா? மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தமும் இதுக்கு காரணமாக இருக்குது. நான் வந்து உடம்பு சுத்தமாக வச்சிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி வந்திருக்கு டிசீஸ் இது வந்து? என்னடா அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு சைராம் வந்து ஐயனார் அவர் வந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா சுகர் வந்து 30-33 இயர்ஸில் என்னோடய சிஸ்டருக்கு வந்திருக்குது, எனக்கு அதுக்கு பற்றி ஒரு ஆடியோ கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சைராம் வந்து தலைவலி,
இது மாதிரியான வழியில் ரொம்ப அவதிப்படுறாங்க நல்ல கேரக்டர்ஸ் எல்லாரும். ஸோ நல்ல கேரக்டர்ஸ் எங்கே வந்து ப்ராப்ளம் ஆகுது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால வாழ்க்கையே வெறுத்து போய் நிற்கிறோம். அப்போது நம்ம சரியாக நம்மளை பார்த்துக்கல, நம்ம சரியாக நம்ம பார்த்துக்காமல் இருக்கிறதால தான் இத்தனைத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம், அனுபவிக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கும், இந்த வழியை நீ வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயத்தில் இருக்கும். விருப்பப்பட்டு நோயை வர வைக்கல, அதுவாக உள்ளே வந்து நிற்குது. எனக்கெல்லாம் எதுவும் வராது வராது வராதுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக வருது. ஏன்னா வராதுன்ற இடத்துல ஒரு அலட்சியமும் இங்கே நடக்குது. அங்கே சில பேர் வந்தால் பார்த்துக்கலாம், வந்துச்சுன்னா நான் அடித்து விரட்டிடுவேன். அது எத்தனை பேரால முடியுது? இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகுறதுன்றது இட்ஸ் வெரி வெரி டஃப். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆக முடியாது. ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும், ஒர்க்கிங் ஹவர்ஸை மாற்றணும், ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 2 மணிக்கு கம்மி இல்லாமல் தூக்கமே வராது, அப்போ ஸ்லீப்பிங் ஹவர்ஸையும் நம்ம மாற்றணும். ஸோ ஏகப்பட்ட பேர்டன்ஸ். ஒருவேளை அந்த நைட்டு நம்ம சில இடத்துல ஒர்க் பண்ணலைன்னா அது அடுத்த நாள் நைட்டுக்கு போகுது, ஏன்னா அடுத்த டே டைமில் இருக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கு. அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணி வரணும். ஸோ எப்படி ஒரு நாள் டு ஒரு நாள் அது மாதிரி வந்து ஒர்க்கை மாற்றி வச்சுட்ருக்குறோம். இப்போ கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் எல்லாமே கிளியர். கமிங் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்லேருந்து நைட்டு 11 o'clock டீப் ஸ்லீப்பில் போகணும்னு என்னோடய டார்கெட். ஏன்னா இது வேலைக்கே ஆகாது. நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் பெரிய பொறுப்பு. நம்ம மட்டும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுன்றது கிடையாது, நம்மளை சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நம்மளை பார்த்துக்கணும். இது ஒன்று எனக்கு மட்டும் சொல்லலை, உங்கள் நமக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இது வந்து எனக்கு மட்டும்தான் பொருந்தணும் கிடையாது, என்னை மட்டும் வந்து நீங்கள் வேலை வாங்கக்கூடாது, நம்ம எல்லாரும் வேலை செய்யணும் இங்கே. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு சைராம்ஸ் கிட்ட இருந்தும் அதனுடைய அந்த பலன்கள் பல பேருக்கு போகுது. இங்கே என் மூலமாக 10 பேர்னா உங்கள் மூலமாக 100 பேர், அவங்க மூலமாக 1000 பேருக்கு அந்த பலன்கள் போய் சேரணும். அதுக்கு நம்ம உடம்பும் மனசும் தயார் பண்ணாதானே நடக்கும். ஒன்றும் இல்லை, நிதானமாக யோசிங்க. நான் மெடிடேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி பண்ணுவேன், உங்ககிட்டலாம் சொன்னதால 2 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 3-4 days நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 20 நிமிஷம் நான் மெடிடேட் பண்ணுறேன். எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போது என்னோடய மூச்சு அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப லேசாக இருக்குது. நம்ம உடம்பு வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. நான் கிட்டத்தட்ட 80 கிலோ இருக்கேன், 81-82 கிலோ இருக்கேன். நான் ஒரு பேப்பர் வெயிட்டு மாதிரி நான் மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த மெடிடேஷனில். ஸோ நான் மெடிடேஷன் பண்ணது எத்தனை நாள், அதிகபட்சமாக ஒரு 7 days இருக்கும். காலையில் பண்ணுறேன் அண்ட் ஈவினிங் பண்ணுறேன். ஈவினிங் வந்து கரெக்டாக நம்ம அன்பேஸ் ஆடியோ பப்ளிஷ் ஆகிற இடத்துல நான் மெடிடேட் பண்ணுறேன், 8:00 to 8:20. மார்னிங் எப்போ பண்ணுறேன், காலையில் 7 to 7:20. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னால் பண்ண முடியல, இங்கே சின்ன சில ஒர்க்லாம் இருக்கிறதால, நைட்டு சீக்கிரமாக தூங்குறதால. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணுன்றதுக்காக எனக்கு அந்த வேலைகள் முடிக்கணுன்றதுக்கு அப்புறம் தான் இதை நான் பண்ணுறேன். இல்லைனா அந்த வேலை முடிக்கலன்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அதையும் நான் மாற்றிடுவேன். அப்போ எல்லா இடத்துலையும் நம்மளோட அவேர்னஸ் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னொரு சைரம் கேட்டாங்க, சுகர் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? இட்ஸ் வெரி ஈஸி, ஒயிட் ஃபுட்ஸை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். வெள்ளையாக இருக்கக்கூடிய ஃபுட்டு, பால், தயிர், மோர், சாதம், இதெல்லாம் கம்மி பண்ணணும். அப்போ என்ன தான் சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் சாலட்ஸ் இது மாதிரி தான் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடை வந்து கிட்டத்தட்ட 70% எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸை வந்து 30% எடுக்கிறோம். இன்னும் சில பேர் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் போகிறதே கிடையாது. சாம்பாரில் 2 காய் 3 காய் அவ்வளோதான், இல்லை புளிக்குழம்பு அதில் 2 காய் 3 காய் அவ்வளோதான், இல்லை குருமா குழம்பு அதில் 2 காய் 3 காய் அவ்வளோதான். ஒரு பொரியல், ஒரு கீரை இது மாதிரி நிறையா சேர்த்துக்கணும். ஸோ அந்த காய் தான் அதிகமாக இருக்கணுமே தவிர சாப்பாடு கம்மியாக இருக்கணும். உடனே நீங்கள் சொல்லலாம், விலைவாசி எப்படி ஏறி போயிருக்குது இல்லைன்னு. நம்மளோட நமக்கு தேவையில்லாத செலவை குறைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம சரி பண்ணிடலாம். நான் காலேஜ் படிக்கும்போது இப்போயும் ஞாபகம் இருக்குது,
நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் ரேட் அதிகமாக தானடா இருக்கும், அது எப்படா செல்லுபடி ஆகும் அப்படின்னு நான் கேட்க அவன் சொல்கிறான், ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்றது வந்து பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குமா. ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டு தான் காஸ்ட்லியாக இருக்குது. நாங்கள் அப்புறம் தான் பார்த்தேன், இந்த நெல்லிக்காய் பாருங்கள், பெரிய நெல்லிக்காய், அது வந்து கிலோ ஐ திங்க் 40 ரூபான்னு நினைக்கிறேன் இப்போது. அந்த ஒரு ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த நோய்கள்லாம் வயோதிகம் சொல்கிறாங்கல்ல, 50-60 தாண்டி சில நோயெலாம் வருது இல்லையா, பிபி சுகர் இது மாதிரிலாம், அதெல்லாம் தடுக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுமா, அது எல்லா எந்த ஒரு நோயையும் வர விடாத அளவுக்கு அது ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா. அப்போ அந்த காலத்தில் பாருங்கள், ஔவையாருக்கு நெல்லிக்காய் கொடுத்தாங்க, நெல்லிக்காய் ஏன், அவங்க வந்து வயதே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நெல்லிக்கனியை கொடுத்தாங்க. வயசாகாமல் இருக்கணும் அப்படின்னா வயோதிகத்துக்கு உண்டான எந்த ஒரு நோய்களும் தாக்காமல் இருப்பதற்காக நெல்லிக்காய் தான், அதுக்கு தான் அந்த நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் நீடோடி வாழணும், இன்னும் நிறைய புரட்சிகளை நீங்கள் செய்யணும். அவையார் எவ்வளோ புரட்சிகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் வந்து அது கொடுக்கறது. ஸோ இது எத்தனை பேர் நம்ம சாப்பிட்றோம், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நெல்லிக்காய், எத்தனை பேர் சாப்பிட்றோம், இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன், அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய். இது வந்து பார்த்தா சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணுது, பிபி அளவை கண்ட்ரோல் பண்ணுது, உடம்புக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்குது. எங்கேயாவது நம்ம பார்க்குறோம், ஓ ஆப்பிள் கிலோ ஆப்பிள் வந்து 240 ரூபீஸ் இப்போது, இப்படி எல்லா ஃப்ரூட்ஸோடைய ரேட்டும் தெரியுது. ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான், ஆப்பிள் 240-260, ஆரஞ்சு பழம் கிலோ 80-90 ரூபாயோ போயிட்டுருக்குது, மாதுளம்பழம் 250 ரூபா, யாருக்காவது ரேட் வேணால் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன், கொய்யாக்காய் 40-50 ரூபாயோ. ஸோ எது எதெல்லாம் மலிவான பழங்கள் விலையில் இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றோம், அது எல்லாமே இட்ஸ் எ கம்ப்ளீட் ஹெல்த்தி. அது நாவப்பழம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம், அதெல்லாம் சீசன் டைமில் வருது, அதையும் நம்ம சாப்பிட்லாம், நல்லா சுத்தப்படுத்தி நல்லா சூப்பராக சாப்பிடலாம். இது எல்லாமே ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி ஸ்வீட் சாப்பிட்றோம், இது மாதிரி தான் நம்ம வந்து நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அவேர்னஸ் போயிடுச்சு, இப்போ ஏதோ ஒரு 4 நாளைக்கு நம்ம சரி பண்ணுறோம், உடம்பு சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம மாற்றிடுறோம். ஆனால் நான் ஒரு விஷயம் என்றைக்குமே சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு விஷயந்தான், ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அது சில இடத்துல பட்டு திருந்துற இல்லையா, அந்த பட்டு திருந்தும் போது தான் நான் இன்னும் அளவுக்கு அதிகமாக அந்த பக்கமே தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ தப்பான ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம பண்ணவே கூடாதுன்னு. ஸோ உடம்பை பார்த்துக்கணுன்னா 3 விஷயங்கள் பண்ணணும். 1, உணவு கட்டுப்பாடு, என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிடணும், சாப்பிடாததை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. 2, நல்ல ஓய்வு, நல்ல அருமையான ஓய்வு இருக்கணும். 3, எக்ஸசைஸ், இந்த 3 இருந்தால் போதும் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போ சுகருக்கு என்ன, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது, பாவக்காய் ஜூஸ் குடிக்கலாம், அருக்கம்பூல் ஜூஸ் குடிக்கலாம், வாரத்தில் 1 நாள் பாவக்காய் ஜூஸ், வாரத்தில் 1 நாள் அருக்கம்பூல் ஜூஸ், இது மாதிரியான விஷயங்கள் நிறையா செய்யலாமே, ஏன் நம்ம செய்ய மாட்டேன்றோம். டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுங்க. ஸோ பிபி இருக்கிறவங்க டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ரெட்டாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸோ அண்ட் ஃப்ரூட்ஸோ சாப்பிட்டா உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட்டை துடிக்காது. நல்லா பாருங்கள், நல்லா பயங்கரமாக 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பல்ஸ் அதிகமாக தான் இருக்கும், அடிச்சுக்கும் டப்பு 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 டப்புன்னு. ஸோ 180 200-240 இருக்கும். அதே மனுஷன் ஒரு 15-20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பல்ஸ் பார்த்தா பிபி வந்து நார்மலாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய மருத்துவம். நமக்குள்ளேயே இருக்கிறத நம்ம வேல்யூ பண்ணவே இல்லை, அதான் பிரச்சனை. வெளியில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வேல்யூ பண்ணுறோம்.
உள்ளுக்குள்ள எப்பேற்பட்ட மகத்தான சக்தி கடவுள் நமக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத யாரும் புரிஞ்சுக்கல. பிபி அதிகமாக இருக்குதா, உடனே மாத்திரையிடு. பிபி அதிகமாக இருக்குதா, ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க மெடிடேஷனில். அப்படி ரிலாக்ஸாக உட்காருங்க, காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல உட்காருங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலை பாருங்கள். அவ்வளோதான். எப்பப்பெல்லாம் டென்ஷன் இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். மாத்திரை போடுற நேரம் தான் ஆகும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. 5 நிமிஷம் கூட பண்ணுங்கள், தப்பே கிடையாது. 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் சேர்த்து பண்ண நல்லது. காலையும் மாலையும் ஒரே நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். அது மார்னிங், ஏர்லி மார்னிங் பா, ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பாக சொல்கிற ரிசல்ட்டு, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹெல்த் வயசில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே வந்து நடக்குது. நோயோட தாக்கம் சாப்பாட்டால் வருதுன்றது செகண்டரி, ஆனால் மெயின் ப்ரைமரி என்ன அப்படின்னா மனசில் ஏற்பட்ட பாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இங்கே வருது. பிளட்டு சரியாக பம்ப் ஆகலைன்னா தானே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர். அப்போ பிளட்டு ஏன் சரியாக பம்ப் ஆகலை? திடீர்னு நம்ம உட்காந்துட்ருக்கோம், நார்மலாக உட்காந்துருக்கோம், ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம், யாராவது ஒருத்தவங்க திடுப்புன்னு பயப்படுத்தினான்னு என்ன ஆகும்? அப்போ ஹார்ட் பீட்டு ஏறுது இறங்குது. ஏன் ஹார்ட் பீட் ஏறுது இறங்குது? ரத்த ஓட்டம் அந்த நேரத்தில் மேலே ஏறுது கீழே ஏறுது, அதனோட வெளிப்பாடாக ஹார்ட் பீட் வந்து நிற்குது. இதெல்லாம் நம்ம வந்து டாக்டராக தான் தெரிஞ்சுக்கணும்னா கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள 1000 விஷயங்களை நம்ம டீப்பாக திங்க் பண்ணி அதை யோசித்தாவே போதும், சரியான ஒரு ட்ராவல் நம்மளை நிச்சயமாக பண்ண முடியும். அதே மாதிரி நான் நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு 1 ஹவர் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லி. உடனே சாய்ராம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அந்த இதுலேருந்து வந்துட்டிங்கனானே. நான் தான் சொன்னேன், 1 மணி நேரம் மட்டும்தான் எனக்கு அந்த டென்ஷன், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஏன்னா நேற்று வந்து மந்த் எண்டு, அந்த மந்த் ஃபஸ்ட்டுன்றதால சில கமிட்மெண்ட்ஸ், நைட்டு செய்ய வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாத்தையும், ரிப்போர்ட்ஸ் அனுப்புறது போகிறது வர்றது எல்லாம் அந்த டே டைமில் பண்ணதால தான் சரியாக இன்றைக்கும் ஆடியோ கொடுக்க முடியல, நேற்றும் ஆடியோ கொடுக்க முடியல, நேற்று காலையில் கொடுத்ததோடு சரி. ஸோ எல்லாமே இஸ் அ வெரி பர்ஃபெக்ட். நம்ம மனசு வச்சிடணும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு எப்பேற்பட்ட நோயாக கூட இருக்கட்டும், கேன்சர் முத்தி போனால் கூட இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மனசில் சந்தோஷத்தை உருவாக்குங்க. உடனே கேட்கலாம், மனசில் சந்தோஷத்தை உருவாக்க முடியலையே அப்படின்னு. மனசில் சந்தோஷத்தை உருவாக்குனா யமனை கூட நம்ம ஜெயிக்கலாம். மனசில் சந்தோஷம், ஒரு பக்கம் சாயப்பாசம் கேளுங்களேன், கேட்குறத தப்பு இல்லையே, கேளுங்க, உங்களை மறந்து கேளுங்க, உங்கள் நோய் கூட உங்களை விட்டுட்டு போயிடும். அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு புலம்பல், கவலை, கண்ணீர், எனக்கு வராத நோய் வந்துடுச்சே, வராத நோய் வந்துடுச்சேன்னா இந்த நோய் உங்களுக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி ஆறுதல் அடைஞ்சிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்கள், ஆனால் பல பேர் ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கோம். புரியுதா? நோய் வந்துடுச்சுன்னா அதை பற்றி பயம் வேண்டாம், கவலையோ வேண்டாம். அதை தாண்டி இந்த மாதிரியான நோய் வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட 40-50% இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் 90% மக்கள் ஜெயிக்கலை, மாத்திரையோட காலத்தை தள்ளிட்டாங்க. ஆனால் நீங்கள் நாம் ஜெயிக்க பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடைச்ச மிகப்பெரிய சீக்ரெட். நோய் தீர்ப்பதற்கு உண்டான ரகசியங்கள் வந்து இந்த தான் நான் வந்து யோசிக்கிறேன் இப்போ. ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறதே கிடையாது, ஏற்கனவே ஆகிறது இல்லை, இருந்தாலும் ஆனால் அதுவும் நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்னென்னா புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல், இது வந்து ரியல் ஃபீல். நான் வந்து சும்மா என்னமோ ஏதோன்னு சொல்கிறதுக்காக இல்லை. இத்தனை நாள் இந்த உடம்பை பற்றி நான் பேசியிருக்கேனா? பேசியிருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக பேசியிருக்கேனா? பேசலை. ஏன்னா நான் அதை அனுபவிக்கலை, நான் இப்போ அனுபவிச்சிருக்கேன். சாய்ப்பா வந்து முடிவு பண்ணிட்டார் இருக்கு, நீ எல்லாத்தையும் அனுபவிட, அப்போ தான் ஏதாவது எடுத்து சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஒரு ஹிண்ட் கிடைக்கும்னு சொல்லி சாய்ப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பே கிடையாது. நான் தான் சொல்கிறேன்னே, நம்ம அனுபவம் பல பேருக்கு படமாக இருக்கணும். இழப்பை பற்றி நான் பேசியிருக்கேன், கடனை பற்றியும் பேசியிருக்கேன். உழைக்காமல் இருந்து கடன் வாங்கின ராஜா மாதிரி இருந்த நான் கடைசியில் எப்படி குஜா மாதிரி தெரிஞ்சேன்னு நான் பேசியிருக்கேன்.
ஹெல்த்தில் வந்து எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியும் இப்போ பேசியிருக்கேன். ஏன் எல்லாம் எனக்கு கிடச்ச அனுபவம், அதை வழி அந்த வழியை எப்படி சாய்ப்பா மருந்து போட்டு நீக்கினாங்க அப்படின்ற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியுது, புரியுது. அப்போ எந்த ஒரு அனுபவமும் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய லெசனாக தானே அமையுது. அப்போ இது மூலமாக நிறைய பேருக்கு மாற்றம் கொடுக்க முடியுதா இல்லையா, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குது, அந்த திருப்தி எனக்கு நிறைய 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 கிடைக்குது எனக்கு. இங்கே நம்ம அன்பே சாய் குடும்பம் எனக்கு உயிர். இதை வந்து சும்மா பேச்சுக்காகவோ இல்லை வந்து ஏதோ கவர்ந்து பேசணுமோ அப்படிலாம் இல்லை, மனசில் என்னப்படுதோ அதுதான். நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க, பாஸ்ட் லைஃபை எதுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் நினைக்கல, இங்கே என்னோடய அனுபவத்தில் ஏற்பட்ட விஷயத்தை நான் எப்படி வென்ற சாய்ப்போட பிளஸ்ஸிங்கில் அதை சொல்லி தான் புரிய வைக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பயப்படுத்தவோ இல்லை ஒரு பரிதாபத்தை தேடிக்கவோ இல்லை வந்து பாஸ்ட்டை மறக்காமல் இருக்கவோ நம்ம சொல்லலை. பாஸ்ட்டில் கிடைச்ச வழி, அது மூலமாக கிடைச்ச அனுபவம், அது எப்படி நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்ற யுத்தி, இந்த மூணுத்தையும் சாய்ப்பா எப்படி வழி நடத்துனாங்க அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பை நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது அது இப்போ நானே அப்படி தானே சொல்லுவேன் எல்லாருக்கிட்டே, பாஸ்ட் லைஃப்பை நினைக்காதீங்க. ஏன் சொல்கிறோம், அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது. அன்பே சாய் குடும்பத்தில் எல்லார் மேலேயும் பாசம் வச்சுருக்கோமா இல்லையா? பாசமும் வச்சுருக்கோம், உரிமையும் வச்சுருக்கோம். அப்போ வந்து பாஸ்ட் லைஃப்பை சொல்லும்போது பாஸ்ட் லைஃப்பை சொல்லாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது மூலமாக நீங்கள் மறுபடியும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் என்னுடைய பாஸ்ட் லைஃப் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வழியில் இருந்து நான் எப்படி மருந்து போட்டேன், எப்படி அந்த வழியை நான் மறந்தேன், அந்த வழி என்னை என்ன பண்ணிச்சு அப்படின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். அதுதான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி ஐயனார் சாய்ராம் வந்து கேட்கும்போது பேர் பாருங்க, ஐயனார் கடவுள் இல்லை, அவரோட பேரை பார்த்தாவே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கும். ஏன்னா நம்ம கிராமத்தில் ஐயனார் சிலை இருக்கும், அப்படி கத்தியோட கெட்ட மனிதர்கள் உள்ளே வரக்கூடாது, அது கெட்ட சக்திகள் உள்ளே வரக்கூடாது. இந்த கிராமத்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் இந்த கிராமத்துக்கு காவலன் அப்படின்னு ஐயனார் சாமி அவர்கள் வந்து அப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படி நின்றுட்டுருப்பாங்க பிரம்மாண்டமாக. அப்போ அவங்க கேட்கும்போது எப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓகே இது நல்ல ஆடியோவாக இருக்கேன் சொல்லி, இது கண்டிப்பாக நீ ஹெல்த்தை பற்றி நம்ம பேசுவோம். ஹெல்த்தை பற்றி எவ்வளோ ஜீனியஸ் வந்து பேசியிருக்காங்க, இருக்கட்டும், இதோட பெஸ்ட்டாலாம் பேசியிருக்காங்க. நான் பெஸ்ட்டுன்னு சொல்லலை, நமக்கு தென்ன தெரிஞ்சதோ நம்ம அனுபவிச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை எப்படி சாயப்பட அருளால் நம்ம தீர்க்க முடியும். ரெண்டாவது உதி, அந்த உதியோட மகிமை செம்ம சான்ஸே கிடையாது. எவ்வளோ பெரிய டாக்டர்ஸாக இருந்தாலும் பேஷண்ட்டோட அட்டண்டர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், எங்களால் ஆன எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம், கடவுள் இருக்காரு பயப்படாதீங்க. ஸோ டாக்டருக்கு மேலே இருக்கிறவ தான் நம்ம சாயப்பா. அப்போ அந்த உதி தான் எனக்கு இங்கே மருந்தாச்சு. எனக்கு ஒரு சாய்ராம் சொன்னாங்க, உங்கள் நம்ம வீட்டில் துளசி இருக்குல்ல, துளசியை வந்து பிச்சு போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் கலை ஊதி போட்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ துளசிக்கு இல்லாத மருத்துவம் இது எங்கேயாவது இருக்கா? துளசி வேப்பிலை அந்த காலத்தில் வந்து உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவாங்க, பாடம் போடுறதுக்கு நம்ம கூப்பிட்டு போவாங்க, என்ன கூட்டு போயிருக்காங்க, இன்னமும் ஞாபகம் இருக்குது. அந்த வேப்பிலை வடு ஃபீவர் அப்படியே பயங்கரமாக இருக்கும், அம்மா தூக்கிட்டு போயெல்லாம் இருக்காங்க, என்ன தூக்கிட்டு போயிட்டு கண்ணுலாம் சேர்ந்துருக்கும், கண்ணில் தனித்தனியாக விடும், ஏன்னா அவ்வளோ பாடி ஹீட், செம்ம பாடி ஹீட்டு, வாயெல்லாம் புண்ணு வேறு வரும், ஓ எனக்கு பாடி ஹீட் ஆல்ரெடி. அப்போ அந்த காய்ச்சல் மாத்திரை எதுவும் செட் ஆகாது. டாக்டர்கிட்ட போவோம், மாத்திரை எழுதி கொடுப்பாரு, காலையில் போடணும், மத்தியானம் போடணும், நைட்டு போடணும், வாய் கசக்கும், சாப்பாடு இல்லை, உடம்பு ரொம்ப 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 டல்லாக இருக்கும். ஃபைனலாக சரி ஓகே இவன் ஏதோ பயந்துட்டான், அதனால தான் இந்த ஃபீவர் வந்து விடாமல் இவனை துரத்துதுன்னு சொல்லி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கும், நல்ல கருப்பாக இருப்பார் அவர், நல்லா ப்ளூ கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு துண்டு போட்டுட்ருப்பார். அவரை பார்த்த உடனே நம்ம ரொம்ப டல்லாக தான் போவோம். அம்மா சொல்லுவாங்க, இவனுக்கு தாங்க பாடம் போடணும், பயந்த டாம்பில் இருக்குது, ரெண்டு நாள் மூணு நாளாக காய்ச்சல் நிற்கவே இல்லை அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் போயிட்டு வேப்பலை உடைச்சிட்டு வந்து அதை வந்து ஏதோ தண்ணியில் லைட்டாக நினச்சி தண்ணியில் நினைக்க மாட்டார், அந்த வேப்பிலை எடுத்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு அடிப்பார்.
அந்த மூஞ்சில் அந்த வேப்பிலை காத்து படும், உடம்புல படும், பட்டுட்டு அப்படி மேலே இருந்து கீழே, மறுபடியும் கீழே இருந்து மேலே அப்படியே வந்து தேய்ச்சி விடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும், அடுத்த நாள் காலைல ஃபீவர் ஓடி போயிடும். அந்த வேப்பிலையோட மகிமை, வேப்பிலை வந்து மருத்துவ குணம் கொண்டது. நம்ம சாய்ப்பாவும் வேப்பிலை மரத்துக்கு அடியில் தான் உட்காந்துட்டு இருந்தார். அவர் உஷார், அவர் உஷாராக இருக்கிறாரு. வேப்பிலை மரத்துக்கு அடியில், வேப்பிலை மரத்துக்குடைய காற்றை சுவாசித்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் நோயில் இருந்து க்யூர் ஆகிறேன்னு அர்த்தம். இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷன் பேஸ் பண்ணும்போது வேப்பிலை மரம் தயவு செய்து வீட்டுக்கு முன்னாடி வைங்க. சில பேர் சொல்லுவாங்க மரம் வச்சா பில்டிங் இணைஞ்சிடணும். மரம் வைக்கிறோன்னா நம்ம இடிஞ்சு போயிடுவோமே. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, ஐயோ மரமா, மரம்லாம் வச்சாங்க அந்த வேறு நேரம் பில்டிங்குள்ளே வருமா, அந்த பில்டிங்குள்ளே வந்து அந்த பில்டிங்கை வந்து உடச்சிடுமா. அந்த பில்டிங்காக பயப்படுற நம்ம மனுஷனுக்காக பயப்பட மாட்டேன்றோம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அந்த மரங்கள் பண்ணுது, மரத்தை யாரும் வைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால மரம் வைக்க முடியாது, அதனால் செடியை தான் நம்ம வைக்க முடியும். அதனால தான் செடியை பார்த்து பார்த்து அழகாக என்னென்னலாம் அந்த தொட்டியில் வைக்க முடியுமோ அத்தனை ஒரு 7-8 செடி வச்சுருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கிறதால ஒரு குளிர்ச்சியும் கிடைக்குது, அதனுடைய அந்த வாசனையும் நமக்கு உள்ளே வருது. அப்போ அந்த துளசியோட மருந்து அது குடிக்கும்போது அவ்வளோ ஒரு இது, கோயிலில் பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த டீக்கு பதிலாக இப்போ 2 நாளாக என்ன பண்ணுறேன், இஞ்சி டீ, அதாவது பால் இல்லாமல் இஞ்சி டீ, நாட்டு சக்கரை போட்டு இஞ்சி டிக்கேஷன் சொல்லுவோமா, அது டீயை விட பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா பசிக்குது, நல்ல ஜீரணமும் ஆகுது. ஸோ இதெல்லாம் கசப்பு, சிலதெல்லாம் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு இல்லாமல் இருக்கிறதால தான், கசப்புன்ற ஒரு உணவு உள்ளே போகாமல் இருக்கிறதால தான் இத்தனை பிரச்சனைகள். அறுசுவையும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம், அதனால தான் ஒரு கனி ஸ்வீட்டாக இருக்குது, ஒரு கனி புளிப்பாக இருக்குது, ஒரு கனி துவர்ப்பாக இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக இம்போர்ட்டட் ஆப்பிள் வாங்குகிறோம். இம்பார்ட்டன்ட் ஆப்பிள், அதில் வந்து ஒரு பெருமை வேறு, அதில் இன்னும் பெரிய சக்தி கிடைக்கிற மாதிரி. ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஒரு பழம் 2-3 நாள் தான் அதிகபட்சம், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும், கரெக்டாக இல்லையா? ஆனால் இம்பார்ட்டன்ட் ஆப்பிள்னா என்ன நல்லா பண்ணியிருப்பாங்கன்றது உங்களோட கற்பனைக்கு நான் விட்டுடுறேன். அப்படியே பல 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 பலன் இருக்கும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில். இம்பார்ட்டன்ட் ஆப்பிள், இம்பார்ட்டன்ட் ஆரஞ்சு, சார் இது எதுக்கு சார் இம்பார்ட்டன்ட் சார், ஐயோ வேண்டாம் நாட் ஆப்பிள் கொடுங்க, அதில் பூச்சி தான் நம்ம நண்பன். ஏன்னா கெமிக்கல் இல்லாத ஆப்பிளில் தான் பூச்சிகள்லாம் வரும், கெமிக்கல் இருக்கிற ஆப்பிளில் பூச்சி வராது. ஏன்னா பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதில் விஷத்தை போட்டு வச்சுருக்குறாங்க, அதை தான் நம்ம சாப்பிட்றோம். நாட்டு ஆப்பிள் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் இம்போர்ட்டட் அப்படின்னா தயவுசெய்து வாங்காதீங்க, இருக்கிற நாட்டு ஆப்பிளை வாங்குங்க, நாட்டு ஆரஞ்சு பழம் கொடை ஆரஞ்சு வாங்குங்க. எந்தெந்த பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அப்படியே அட்ராக்ஷன் கலரில் இருக்குதோ பார்த்து வாங்குங்க, யோசித்து வாங்குங்க. அட்ராக்ஷன் எதுவுமே செட்டே ஆகாது, அது மனுஷனாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற பொருள் இதாக உணவாக இருக்கட்டும், அட்ராக்ஷன். ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா டிப்டாப்பாக வருவான், ஆனால் அவன் தான் 1000 கிரிமினல் வேலையை பார்க்குறவன். இன்னொரு மனுஷன் சாதாரண மனுஷனாக இருப்பான், இவெல்லாம் என்னடா அப்படின்னு நினைப்பான், ஆனால் அவன் அன்பு நிறைந்த மனுஷனாக இருப்பான். அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி செயினை பிடிச்சி இழுக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, செயின் புல்லிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூட பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பைக்கை அப்படியே கையில் காலெலாம் கையிலெல்லாம் மோதிரம்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து அப்படியே அபேஸ் பண்ணுறாங்க, பார்க்குறோமா இல்லையா? ஸோ அட்ராக்ஷன் இருக்கிற எந்த ஒரு விஷயமோ அதை யோசித்து பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம செய்யணும். உணவும் முக்கியம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நமக்கு முக்கியம். ஸோ எல்லாமே நமக்கு முக்கியம், இங்கே ஒன்று கூட நமக்கு வந்து முக்கியம் இல்லை நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழணும், வாழ்ந்து சாதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம என்னைக்கு வாழ்வோமோ அன்னைக்கு நாம் ஆனந்தமாக இருப்போம் இந்த உலகத்தில். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ்வதற்காக தான் நமக்கு இந்த பிறவி. ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாக்கள் பார்த்தாதுன்னு ஏன் செயற்கை முறையில் நம்ம வந்து உருவாக்கணும் இந்த நோய்களையும் நொடிகளையும், அதை உருவாக்கி
40 50 60 வயசுக்கு மேலே ஒவ்வொரு நோயாக வந்து வந்து கடைசி காலம் எப்படி போகணும், எவ்வளோ அன்பாக இருக்கணும். கடைசி காலத்தில் முடியாமல் உட்காந்த இடத்துல எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கும் கஷ்டம், கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். என்றைக்குமே நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நாம் சிக்கால இருந்தோம்னா கூட இருக்கிறவங்க எப்படி வந்து சந்தோஷமாக இருப்பான், அவனுடைய சந்தோஷமும் பாதிக்கப்படுதுங்க. அப்போ உணவு கட்டுப்பாடு ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியம். அந்த உணவு கட்டுப்பாடை நம்ம என்றைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் அதை கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி சாப்பிடும்போது வெந்நீர் குடிங்க, நல்லா ஹீட் வாட்டர். அது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த டைமில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து கரையுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி சைனா அண்ட் ஜப்பான்ஸ் இதுதான் அந்த ஹீட் வாட்டர் தான் அதிகமாக குடிக்கிறதா சொல்கிறாங்க. நம்மளை விட பல மடங்கு சைனாக்காரங்க சாப்பிடுவாங்க. நம்மளாவது வந்து நல்லா வந்து சூடு பண்ணி தான் சாப்பிட்றோம் சிக்கனை, அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க உங்களுக்கே தெரியும். பட் அவங்களுக்கு அந்த வெந்நீர் இருக்க பாருங்கள், வெந்நீர் வந்து வெந்நீர் கிடையாது, வெந்நீர் மருந்து மாதிரி. அது நல்லா எந்த அளவுக்கு சூடு தாங்கணுமோ அந்த அளவுக்கு சூடோட கொஞ்சம் கொஞ்சமாக சிப் சிப்பாக, அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை சாப்பிட்ற நேரத்துலையோ வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கெல்லாம் ஒரு புடி பிடிக்கிறீங்க, ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு வெந்நீர் குடிங்க, கிளியர் ஆகும் இல்லையா? வழக்கம் போல் அந்த இஞ்சி டீ பால் இல்லாமல் இஞ்சி கஷாயம் அது பேர், அதை போட்டு சூடாக குடிங்க. எனக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி மஞ்சுமானுக்கு வச்சு கொடுத்தாங்க, தம்பி இதை குடிங்க தம்பி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா. ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ என்வி சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி படாத பாடு படுத்துருச்சு. அந்த மீன் வந்து வஞ்சர மீனா சம்திங் ஏதோ நினைக்கிறேன். அந்த மீன் எடுத்து அந்த மீன் ஏற்கனவே ஒரு மாதிரி ஆயிலாகவே இருக்கும் அந்த மீன், அதை சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயில போட்டு பிரட்டி என்னமோ ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து கேட்கும்போது அந்த இஞ்சி டீ போட்டு குடித்த உடனே அந்த இரிட்டேட்டிங்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு பாடி. ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகக்கூடியது தான் சரியான சாப்பாடு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகலை அப்படின்னா வயசை பற்றி கவலைப்பட, 20, 30, 40 அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மியாக இருக்கிறதால தான் நம்ம சாப்பிட்றது எது ஜீரணம் ஆகலை. அப்போ நம்ம வந்து ஒன்று நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி வேர்த்து விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லாட்டி நல்லா நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய நேட்டிவ் நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு 60-65 இயர்ஸ் இருக்கும், ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு, தம்பி வாக்கிங் வந்து வாக்கிங் போகிறதுல அவர் பைத்தியம், மழை பெஞ்சால் கூட கொடை பிடிச்சிட்டு போவார் வாக்கிங், புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ பைத்தியம் அவர். அவர் வந்து எங்கிட்ட வந்து வாக்கிங் பற்றி ஏதோ கஸ்டமர் மூலமாக எனக்கு லிங்க் ஆகுறாங்க. அப்போ வந்து ஏதோ பேசும்போது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒன்லி பிஸ்னஸ் மட்டும்லாம் பேச மாட்டோம், கொஞ்சம் பேசுவோம், சரி ஜாலியாக பேசுவோம், என்னென்ன விஷயம் யார்கிட்ட என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க வாக்கிங் போகிறத பற்றி அவனோட பயன்களை பற்றி சொல்கிறாங்க, தம்பி இப்போ என்னோடய வாய்ஸ் என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாரு. ஸோ அவர் பேசுகிற வாய்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு மிடில் ஏஜுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நான் என்ன சொன்னேன், ஒரு சார் ஒரு 40 இருக்குமா அப்படின்னா, தம்பி 40 இல்லை தம்பி 65 சார். என்ன சார் சொல்கிறீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார், 65 வயசு, காலையில் 4 மணிக்கு குளிச்சுட்டு வாக்கிங். அவர் தானே கற்றுக் கொடுத்தார் வாக்கிங் எப்படி போகணும்னு. முதல்ல காலைல எழுந்திரிச்ச உடனே குளிச்சிடுங்க, குளிக்கும்போது இந்த வெட்டி வேர் ஏதோ சம்திங் பிளாஸ்டிக் இல்லாமல் வெட்டி வேர் ஏதோ ஒரு நல்ல மூலிகை மாதிரியான ஒரு இதை போட்டு சோப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஜென்டிலாக இது பண்ணுங்கள், சோப்பு அதிகமே போடாமல் சோப்பு ஒரு இதுக்காக ஒரு கிரிப்புக்காக போடுறது. இல்லை வேறு ஸ்கின்ல போட்டால் நம்ம இதை போட்டு எடுத்தோம்னா அது புண்ணாகும் இல்லையா, அதனால் வந்து ஒரு வழுவழுப்புக்காக வந்து உடம்பு ஃபுல்லாக மேலே சோப்பு போட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டி வேரை போட்டு லைட்டாக ஜென்டிலாக இது பண்ணுங்கள். அப்போது மூடிக்கிட்டு இருந்த அத்தனை செல்ஸு ஓப்பன் ஆகிடும், ரைட்? அப்போ வந்து பாருங்கள் அந்த நச்சு உடம்புல இருக்கக்கூடிய நச்சு 2-3 இடத்துல போகுது, ஒன்று மோஷனில் போகுது, இல்லை யூரின்ல போகுது, இல்லை அந்த தும்மல் அது இதுன்னு சொல்லி போகுது. இன்னொரு ஒரு சில நச்சுகள் வந்து வேர்வையின் மூலமாக போகணும். சில பேருக்கு வேர்வை நாற்றம் பயங்கரமாக ஸ்மெல்லை கொடுக்கும்,
அவங்க உடம்பு சரியில்லை, நச்சு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு என்ன தான் வேர்த்தாலும் அந்த பாடியில் வந்து ஒரு ஸ்மெல்லே வராது. அப்போ கண்டுபிடிச்சலாம் உடம்பு வந்து நல்லா பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. இதெல்லாம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் வந்தது ஒரு டைமில். அப்போ அவருடைய சொன்ன ஃபார்முலாஸ்லாம் நல்லா வந்து சோப்பு போட்டு எகைன் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகும்போது, மார்கழி மாதத்தில் வாக்கிங் போகும்போது நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்வெட் ஆகுது, எல்லாரும் வாயை திறந்து பார்க்குறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார், தம்பி உனக்கு மட்டும் எப்படி தம்பி இப்படி வேர்க்குது, எங்களுக்கு வேர்க்கவே மாட்டேந்தே அப்படின்றாரு. நான் தான் சொன்னேன், ஐயா சாப்பிட்டு குளிச்சுட்டு தான் வாக் பண்ணணும், குளிச்சுட்டு வாக் பண்ணி பாருங்கள் அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அப்படியே ஐயோ நடாது வாக்கிங் போகணுமே அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டே நடப்பாங்க. ஸோ குளிச்சுட்டு போகும்போது வாக்கிங் வந்து ஓடுற மாதிரியும் இருக்கணும், நடக்கிற மாதிரியும் இருக்கணும். அந்த மிடில் ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸு நிற்குது. ஓகே, அந்த பஸ்ஸை பிடிக்க நீங்கள் வரீங்க, பஸ்ஸு வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. இப்போ ஓடுற மாதிரி ஓடுவீங்க, நடக்கிற மாதிரி நடப்பீங்களா, அந்த மாதிரி வாக் பண்ணணும். எந்த அளவுக்கு வாக் பண்ணுமோ, ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் வாக்கிங், அதில் ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் வாக்கிங், உடனே தாட்டு போட்டு நடந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகம் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை குறைக்கணும், அவ்வளோதான் வாக்கிங். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், ஒரு 6 கிலோமீட்டர் மெதுவாக வாக் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுங்க. அப்புறம் ஒரு 30-35 மினிட்ஸ் ஆகும் ஒரு இடத்துல, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 40 நிமிஷத்தில் வரும்போது அப்படியே ரிலாக்ஸாக நடந்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ அந்த நச்சு வந்து உள்ளே இருக்கிறதால தான் அந்த உடம்புல வேர்வை ஸ்மெல்லும் அதிகமாக வருதுன்றாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பாருங்களேன், என்னென்ன சாப்பாடெலாம் சாப்பிட்றோம், நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த ஸ்மெல் எங்கே போகும், அந்த ஸ்மெல்லோடு தான் நம்ம சாப்பிட்றோம், ஸ்மெல்லை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடல, அந்த ஸ்மெல்லோடு தான் உடம்புக்குள்ளே போகுது. ஓகே, அந்த உடம்புக்குள்ளே போன உடனே அது வந்து வேர்வை நாத்தமாக அதே ஸ்மெல்லை டபுள் மடங்காக கொடுக்குது. இதான் கான்செப்ட். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையே புரிஞ்சுக்கலாம், அது உடம்பாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும், இது மாதிரி வாக் பண்ணணும். அதே மாதிரி அவர் அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, தம்பி அதே மாதிரி அண்ணா கேட்குற அவர்கிட்ட, சார் நீ மட்டன்லாம் சாப்பிட மாட்டேங்க, யார் சொன்னா, ஒரு ஆடை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, விருந்துக்குன்னு சொல்லி போகும்போது பஸ்ஸில் போயிடுவாரா, எங்கேயாவது போகிறாரா பஸ்ஸில் போயிடுவாரா, பைக்கெல்லாம் எடுக்க மாட்டாரா, போயிட்டு அங்கே வந்து அந்த விருந்து முடிச்சுட்டு நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம மட்டன் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், என்வி மோஸ்ட்லி என்வி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் ஆகாது இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, சாம்பார் சோறு சாப்பிட்டேமே நமக்கு ஜீரணம் ஆகலை, ஏன்னா உடம்பு வந்து அந்தளவுக்கு பழகிட்டோம், ரொம்ப ராஜா மாதிரி வச்சுக்கிட்டோம் உடம்பை. ராஜா மாதிரி ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, ராஜாவுக்கு எந்த வேலையும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ஆளை வச்சுருப்போம், அது மாதிரி நம்மளும் வச்சுட்டோம். அதனால் சாம்பார் சாப்பிட்டா, தயிர் சாப்பிட்டா, இட்லி சாப்பிட்டா கூட சரிக்க மாட்டேங்குது சில பேருக்கு. இட்லி வந்து சூப்பர் ஃபுட்டு, வேர்ல்டில் 1 ஃபுட்டு இட்லி, ஆவியில் வேறு வேகிறது, அதுவே நம்ம ஆளுக்கு செட் ஆகலை. ஒருத்தர் சொல்கிறாரு, இட்லி சாப்பிட்டா எனக்கு வந்து நெஞ்சு கறிக்குது, இட்லி கூட என்ன வச்சு சாப்பிட்டீங்கன்னா சட்னி, சட்னி அப்படின்னா சட்னி உப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும், தண்ணி சட்னியை தனியாக தான் சாப்பிடுவேன் அதுக்கே அப்படின்னா. அப்புறம் அவர் வந்து ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறியை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதாவது இங்கே வந்து பிராமின்ஸ் பார்த்து யாராக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நாலேஜாக எடுத்துக்கோங்க. ஐயோ நாங்கள் இது ஆடு பற்றி பேசுகிறீங்க, கோழி பற்றி பேசு நினைக்க வேண்டாம், ஏதோவும் பாவம் கிடையாது அப்படின்றது தான் ஒன்று. இன்னொன்று ஒரு சைடு பாவம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு விஷயம், அசைவம் சாப்பிட்றது நல்லதாக கெட்டதானா, ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன், எதெல்லாம் உங்கள் உடம்புக்கு சீக்கிரமாக ஜீரணமாகுதோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற உணவுகளே. இதுதான் வந்து தீர்ப்பு, இதுதான் வந்து நான் படித்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் சொன்னக்கூடிய ஒரு விஷயங்கள். என்றைக்கு உங்களுக்கு உடம்பு, ஆனால் அசைவம் கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 40-45 வருஷத்துக்கு 45 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ சீக்கிரம் அஜீர்ண கோளாறு கண்டிப்பாக வரும், அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அசைவத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்த்லி ட்வைஸ் இஸ் அ பெஸ்ட், 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றது நல்லது. டெய்லியும் சாப்பிட்டா அது வேறு மாதிரியான மூளை வேலை செய்யும், சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது, மனசுன்றத கேரக்டர்ஸாக மாறுது, புரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தம் எதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க முக்கியம், சத்துக்காக சாப்பிட்றீங்களா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்களா. சத்துக்காக சாப்பிட்டா மந்த்லி ட்வைஸ் போதும், அதிகமாக சாப்பிட வேண்டாம், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, மட்டன் நான் சாப்பிட்டானா நான் வந்து
பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 4 கிலோமீட்டர் நடப்பாரா, நல்லா கேட்டுக்கோங்க, 4 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வருவாரா. சாப்பிட்ட உடனே அது செரிமானத்துக்கு தகுதியானதாக ஆக்குறதுக்காக நடக்கிறார். அவருக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். விடிய காலையில் 4 மணிக்கு அவரை மாதிரி வாக் யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டாங்களே, அவர் கொடுத்த டிப்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு தெரியுதா அவங்களுக்கு, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா வந்து அந்த என்ன கையேந்தி பவனில் வந்து அதிகமாக காளான் சாப்பிட்டுவேன் நான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே போடுவாங்க, போனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவார். விச்சு பையன் நேராக போயிட்டு ஆஃபீஸில் வாங்கி வச்சுருவோம், நல்லா ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாப்பிட்டு அப்படியே ஸ்வெட்டிங், முட்டை போட்டு காளான் போட்டு அங்கே ஆரம்பிச்சது தான் எனக்கு. ஸோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அப்போல்லாம் வந்து ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம், வீக்லி ஒன்ஸ் கூட இல்லை மந்த்லி ஒன்ஸாக கூட மாறிடுச்சு, சில பிரச்சனைகள்லாம் இருந்ததால சரியாக பண்ண முடியல. ஸோ எந்த நோயாக இருந்தாலும் சரி, உங்களோட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மாத்திரைக்கு ஒரு விடுதலை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். உடனே மாத்திரை சாப்பிட்றது நிறுத்திட்டு அது இன்னும் பிரச்சனையாக போயிடும். படிப்படியாக தான் நம்ம வந்து நிறுத்த முடியும். முதல்ல கடவுள் கொடுத்த உடம்பை நான் பாழ்படுத்திக்க விரும்பலைன்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இனி என்னோடய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். நேற்று 1ஆம் தேதி யாராவது சாப்பாடு கொடுக்கலன்னா மறக்காமல் கொடுத்துடுங்க. நான் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதம் ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் யாராவது தயவு செய்து கொடுங்க. கொடுக்கும்போது அவங்களுடைய கண்ணீர் பார்க்கும்போது சத்தியமாக எனக்கு இப்போ கூட ஆனந்த கண்ணீர் தான் வருது. ஸோ ஒரு வயசான பாட்டிமாவுக்கு பண்ணும், அது மாதிரி வயசானவங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லி சாயப்பா நம்ம குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணி, அந்த குழந்தை கிடைச்சானா இல்லையா அப்படின்னு தெரியல, அந்த சாயிராம் வந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜும் பண்ணலை, அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஆடியோ கேட்டிருக்கிற அந்த சாயிராம் வந்து இந்த ஆடியோ கேட்டாங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க அந்த பையன் திரும்பி வந்துட்டானா வந்துட்டானான்னு, என்னால் பதில் சொல்ல முடியல. ஸோ வந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு நம்பிக்கைன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாயிராம். சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா.